வணக்கம் நண்பர்களே. அடுத்த 21 நாள் இந்தியா முடக்கப்படும். பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். நாடு முழுக்க 21 நாள் முழு முடக்கம். யாரும் வெளியே வரக்கூடாது. உயிர்தான் நம்பிக்கை அப்படின்னு பிரதமர் கூறியிருக்கிறார். உயிர் இருந்தால் தான் நம்பிக்கையோடு இருக்க முடியும். உயிரை காப்பாற்ற வேண்டியது எல்லோருடைய கடமை, இந்த அரசாங்கத்துடைய கடமை. அதை தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார். கொரோனா எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது எத்தனை பேருக்குமே தெரியும். முதல் 64 நாளில் 100,000 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 200,000 பேர் பாதிப்பு அடைவதற்கு 11 நாள் ஆச்சு. 300,000 அடைவதற்கு அடுத்த 100,000 4 நாள். இப்படி போனால் உலகம் எங்கே போகும்? பிரதமர் கேட்குறார், இந்தியா இதை தாங்குமா? 21 நாட்கள் எல்லோரும் வீட்டில் முடங்கி இருந்தால் இந்தியர்களை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 21 ஆண்டுகள் இந்தியா பின்னால் போயிடும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே, அமெரிக்கா, இத்தாலி, இதெல்லாமே மருத்துவ வசதிகளில் மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடுகள். இதுவும் பிரதமர் சொன்னது தான். நம்முடைய ஒப்பிடும்போது அவங்களாம் எங்கேயோ இருக்காங்க. அது போன்ற நாடுகளில் கூட இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவ்வளவு வேகமாக கொரோனா நோய் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நாடு தழுவிய மக்கள் சுயமாக எடுத்துக்கொண்ட அடைப்பு, முழு அடைப்பு, ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அது முடிந்த பிறகு என்னாச்சுன்னா ஒரு நாளில் எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு இந்தியர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாள் இருந்தால் போதும், இனி எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசு திங்கட்கிழமை அறிவிக்குது, ஒரு நாள் 23 தேதி அறிவிக்குது, 24 தேதி மாலை 6 மணி முதல் 144 ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு. நம்ம தமிழர்கள் என்ன பண்ணாங்க? கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர், ஏன் 180,000 பேர் அளவுக்கு சொல்லப்படுகிறது, 2 லட்சம் பேர் கூட இருக்கலாம், பஸ்ஸுகளில் முண்டி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போனாங்க. என்னுடைய நோக்கம் என்ன? எல்லோரும் வந்து தனிமைப்படுத்த வேண்டும். சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக ரீதியாக எல்லோருமே தனிமைப்பட வேண்டும். அப்படி இந்த நோய் அணுகாமல் அண்டாமல் காக்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஒருத்தர் மூச்சு இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டு, ஒருத்தர் தோல் இன்னொருத்தர் சாஞ்சிக்கிட்டு நீண்ட பயணம் பண்ணாங்களே, அதை பார்த்துட்டு இந்தியாவே நடுங்கிருச்சு. நிச்சயமாக நான் தமிழக அரசு ரொம்ப நடுங்கிருச்சு, மத்திய அரசு இது நிச்சயமாக நடுங்கியிருக்கும். ஏன்னா இந்த நோயோட தாக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம வெளியே பேசும்போது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு, அவங்களோட தொடர்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு ஒருத்தர் தொடர்பு ஏற்பட்டு அவர் இன்னொருத்தருக்கு அந்த நோயை கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவருக்கு வராமல் இருக்கலாம் இவருக்கு வந்துடும். இப்படிப்பட்ட நிலைமையில் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஊரடங்கு உத்தரவு அவசியம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். இந்த ஊரடங்கு உத்தரவுங்கிறது நிச்சயமாக கசப்பான விஷயமாக, கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நாட்டு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சென்று சேருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். இதற்காக மத்திய அரசு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. இது பல விஷயங்களுக்கு செயல்படுத்தப்படும். மருத்துவ வசதிகளுக்கு, மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதற்கு, பயிற்சி கொடுக்கறதுக்கு, இன்னும் கூட 1.5 மாதங்கள் நமக்கு கடுமையாக போராட வேண்டியிருக்கும், பயிற்சி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்படும். எல்லோருக்குமே அத்தியாவசிய பொருட்கள் வந்து சேரும். நீங்கள் வீட்டில் இருந்தால், நீங்கள் இதை ஒரு லட்சுமண ரேகையை நினைத்து கொண்டு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு நோய் அண்டாது. நீங்கள் வீட்டை விட்டு தாண்டினால் நோயை உள்ளே கொண்டு வந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யாருமே உங்கள் சொந்தக்காரங்களும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை இந்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, உலக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. யாருமே உள்ள விட முடியாது. யார் யார் நம்ம வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். யார் யார் எங்கெங்கே இருந்தாங்களோ அங்கேயும் இருக்கணும். இந்த மாதிரி நிலைமை நிச்சயமாக உலகம் சமீபத்தில் கண்டதில்லை, நம்முடைய நினைவில் கண்டதில்லை. நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்க கூட உலகம் முழுக்க ஒரு நோயின் பிடியில் இருப்பதை நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த பிரதமருடைய இந்த அறிவிப்பு எதை காட்டுது அப்படின்னா, இது இந்தியர்களுடைய நிலைமை சற்று கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ இதை செய்யலை அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால தான் பிரதமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அறிவிப்புங்கிறது பல பேருக்கு நிச்சயமாக பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு போக வேண்டியிருக்காங்க, முக்கியமாக காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், அதுக்கப்புறம் உணவு சம்பந்தமான விஷயங்களை செய்பவர்கள், ஊடகத்துறையினர், இவர்கள் எல்லாமே மிகுந்த சிரமம் அடைவார்கள். ஆனால் வேறு வழி இல்லை என்ற காரணத்தால் இதை இந்தியா இன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சாதாரணமாக எடுக்கப்பட்ட முடிவுகளாக தெரியல. இது முதலில் மார்ச் 22 மக்கள் சுயமாக விரும்பி செய்யப்படக்கூடிய ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தும் போதே நாங்கள் சொன்னோம்,
கூடிய சீக்கிரம் நாடு முழுக்க இது அமல்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துச்சு. 144 அதில் அத்தியாவசிய சேவைகளுக்கு எல்லாமே விலக்கு அளிக்கப்பட்டது. 5 பேருக்கு மேலே ரோட்டில் கூடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது சட்டம் ஒழுங்கு மாதிரி. இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. நமக்கு தமிழகத்தை சேர்ந்த சில கட்சிகள் கூட விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். 5 இருந்ததுன்னா 5 எத்தனை பேர் வீட்டில் பரப்பாங்க? அவங்க 5 சந்திக்கலாமா? கடைகள் திறந்திருக்கு, மளிகை கடைகளில் கூட்டம் அலையும் போது முக்கியமாக பால் வாங்குவதற்கு, காய்கறி வாங்குவதற்கு, இறைச்சி வாங்குவதற்கு, இவர்களெல்லாம் இந்த சமூகத்தில் ஒன்று சேரும் பொழுது இவர்கள் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு நோயை பரப்பி தன்னுடைய குடும்பத்திற்கு பரப்பி இன்னும் நிறைய பேரை அதில் நோயை தள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் ஊரடங்கு உத்தரவு லாக்டவுன் அப்படிங்கிறதே ஒரு தீர்வாக இருக்காதுன்னு உலகம் மருத்துவ அறிஞர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா ஊரடங்கு உத்தரவு வந்துடும், எல்லாமே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் வீட்டில் இருப்பவங்க நோய் வரும், அந்த நோய்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பு எப்படி, அவங்களுக்கு என்ன தீர்வு இருக்குது, அவங்களுக்கு மருந்துகள் எப்படி கொடுக்கப்படும், அவங்க காப்பாற்றப்படுவார்களா என்ற கேள்விகள் நிச்சயம் வைக்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயம் அதை செய்யாவிட்டால் இன்னும் பல லட்சம் பேர் என்ன இந்த நோயால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அபாயம் இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் சொன்னோம், சில மேத் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன்படி பார்க்கும்போது பெசிமிஸ்டிக்காக எதிர்மறை மனநிலையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பூதாகாரமான அளவுக்கு பாதிப்பு இந்தியாவில் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆப்டிமிஸ்டிக்காக பார்த்தாலும் ரொம்ப அதிகம்தான். இந்த எல்லா தகவல்களும் நம்முடைய அரசாங்கத்திற்கு சென்று சேர்ந்திருக்கு, பிரதமர் அலுவலகத்துக்கு சென்று சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளில், 1 வாரம் 10 மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அபாயம் நிச்சயமாக மத்திய அரசுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஏன்னா எல்லா மாநில அரசுகளும் தங்களுடைய தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு குவாரண்டைனில் இருக்காங்க, மருத்துவ கண்காணிப்பு இருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து வந்தவங்கெல்லாம் வீட்டில் வைக்கப்படுகிறாங்க, அவங்களை அரசாங்கம் கண்காணிக்கிறது, காவல்துறை, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்காணிக்கிறது. இவர்கள் எல்லோரும் நோய் அடைந்தவர்கள் பாசிட்டிவ்னு ஆயிடுச்சுன்னா எவ்வளோ லட்சம் பேர் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100,000 குவாரண்டைனில் இருக்காங்க, 1.5 லட்சம் குவாரண்டைனில் இருக்காங்க. இவங்க அத்தனை பேர் பாசிட்டிவானா, இங்கே எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க? 100,000. இந்த மாதிரியான சூழல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கம் செய்திருக்கிறது. நிச்சயமாக இவரும் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் அரசாங்கம் ஒரு மிக மிக உறுதியான, மிக மிக ஒரு துணிவான, அதே சமயம் ரொம்ப யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கு. மேலை நாடுகளில் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுடைய நிலைமைகள் வேறு. எப்படின்னா அவங்களுடைய வசதிகள் வேறு, சின்ன நாடுகள், அவங்களுடைய மக்கள் தொகை குறைவு, எல்லா வீடுகளுக்கும் உணவுப் பொருள் போய் சேரும், எல்லா அத்தியாவசிய பொருட்களும் போய் சேரும். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுவதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க முடியும், இனி யாருக்கும் நோய் வராமல் தடுக்க முடியும், இது பரவாமல் தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் அடுத்த 21 ஒவ்வொரு இந்தியனும் மிக நம்பிக்கையுடன், மிக உறுதியுடன், மிக மிக அடுத்த மனிதனுக்கான விருப்பத்துடன் இந்த 21 கடப்பதற்கான சூழ்நிலை வரும், எதிர்பார்ப்பு இருக்கும், நம்பிக்கையோடு அணுகுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.